أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மூமின்களே முஷ்ரிக்குகளில் இணை வைத்து வணங்குபவர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அவர்களிடம் இருந்து அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விலகிக் கொண்டனர். எனவே முஷ்ரிக்குகளை நோக்கி, நீங்கள் 4 மாதங்கள் வரையில் இப்பூமியில் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களை இழிவுபடுத்துவான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். எனவே நீங்கள் இணை வைப்பதிலிருந்து மனம் திருந்தி விலகிக் கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும். புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நபியே, நிராகரிப்போருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. ஆனால் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த முஷ்ரிக்குகளில் எவர்கள் உடன்படிக்கையில் உங்களுக்கு எதையும் குறைத்து விடாமலும் உங்களுக்கு விரோதமாக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் உடன்படிக்கையை அதன் காலக்கெடுவரையில் பூரணமாக நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றான். போர் விலக்கப்பட்ட துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 சங்கைமிக்க மாதங்களும் கழிந்துவிட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள். ஆனால் அவர்கள் மனம் திருந்தி தம் பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஏழை வரியாக ஜகாத்தும் முறைப்படி கொடுத்து வருவார்களானால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, முஷ்ரிக்குகளில் யாரேனும் உங்களிடம் புகலிடம் தேடி வந்தால் அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் செவியேற்கும் வரையில் அவருக்கு அபயம் அளியுங்கள். அதன்பின் அவரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் வேறு இடத்திற்கு பத்திரமாக அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக அறியாத சமூகத்தினராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் முஷ்ரிக்குகளின் உடன்படிக்கைக்கு எப்படி மதிப்பு இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா முன் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்கள் தம் உடன்படிக்கைப்படி உங்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்கின்றான். எனினும் அவர்களுடன் எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? உங்கள் மேல் அவர்கள் வெற்றி கொண்டால் உங்களிடையே உள்ள உறவின் முறையையும் உங்களிடையே இருக்கும் உடன்படிக்கையையும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவர்கள் தம் வாய்மொழிகளைக் கொண்டு தான் உங்களை திருப்திப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இதயங்களோ உங்களை விட்டு விலகிவிடுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்கின்றனர். இன்னும் அவனுடைய பாதையிலிருந்து மக்களை தடுக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் கெட்டவை. அவர்கள் எந்த மூமினின் விஷயத்திலும் அவர்தம் உறவினர் என்பதையும் அவருடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை பற்றியும் அவர்கள் பேணி நடந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் நிச்சயமாக இவர்களே வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனம் திருந்தி தம் தவறுகளில் இருந்து விலகி தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே.
இவ்வாறே நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம். அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தம் சத்தியங்களை அவர்கள் முறித்துக் கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் இழித்து குறை சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள். ஏனெனில் அவர்களுடைய சத்தியங்கள் நிலைத்திருக்கவில்லை. இத்தகைய விஷம செயல்களிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளலாம். தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்துக் கொண்டு நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் சூழ்ச்சி செய்த மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்களே வாக்குறுதி மீறி உங்களை தாக்க முதல் முறையாக துவங்கினர். நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? அப்படியல்ல. நீங்கள் மூமீன்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவனேதான். நீங்கள் அவர்களுடன் போர் புரியுங்கள். உங்களுடைய கைகளைக் கொண்டே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை அளித்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மேல் வெற்றி கொள்ளச் செய்வான். இன்னும் மூமீன்களின் இதயங்களுக்கு ஆறுதலும் அளிப்பான். இவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தை போக்கிவிடுவான். தான் நாடியவரின் தௌபாவை மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மூமீன்களே, உங்களில் யார் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் என்பதையும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மூமீன்களையும் தவிர வேறு எவரையும் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்பதையும் அல்லாஹ் உங்களை சோதித்து அறியாத நிலையில் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா? அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். தங்கள் குஃப்ரின் மீது தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய உரிமையில்லை. அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் பயன் தராது, அழிந்து விட்டன. அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்கிவிடுவார்கள். அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தை முறையாக கொடுத்து அல்லாஹ் அல்லாத வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள்தான். இத்தகையவர்தான் நேர்வழியில் இருப்பதாக நம்பத்தக்கவர்கள். ஈமான் கொள்ளாத நிலையில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவோரையும் கஅபத்துல்லாவை புனித பள்ளியை நிர்வாகம் செய்வோரையும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்தோருக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹுவின் சமூகத்தில் இவ்விருவரும் சமமாக மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். எவர்கள் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டும் வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவிடம் மகத்தான பதவிகள் உண்டு. அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபையையும் திரு பொருத்தத்தையும் அளித்து சுவனவதிகளையும் தருவதாக நன்மாராயம் கூறுகிறான். அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான பாக்கியங்கள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. ஈமான் கொண்டவர்களே, உங்கள் தந்தைமார்களும் சகோதரர்களும் ஈமானை விட்டு குஃப்ரை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களில் யாரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். நபியே, நீர் கூறும், உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சி நடத்தும் உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும்
அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான். நினைவு கூறுங்கள். ஆனால் ஹுனைன் போர் நடந்த அன்று உங்களை பெருமகிழ்ச்சி கொள்ளச் செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை. மிகவும் பரந்த பூமி உங்களுக்கு அப்போது சுருக்கமாகிவிட்டது. அன்றியும் நீங்கள் புறங்காட்டி பின்வாங்கலானீர்கள். பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் மூமீன்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கி அருளினான். நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தான். அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனைக்குள்ளாக்கினான். இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும். அல்லாஹ் இதற்கு பின்னரும் தான் நாடியவருக்கு அவர்கள் மனந்திருந்தி மன்னிப்பு கோரினால் மன்னிப்பு அளிக்கின்றான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே. ஆதலால் அவர்களின் இவ் ஆண்டுக்கு பின்னர் சங்கை மிகுந்த இப்பள்ளியை கஅபத்துல்லாவை அவர்கள் நெருங்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களாயின் அல்லாஹ் நாடினால் அவன் அதி சீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வேதம் அருளப்பெற்றவர்களில் இவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தம் கையால் கீழ்ப்படிதலுடன் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். யூதர்கள் நபி ஹுசைரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா மசீஹை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றேயாகும். இது இவர்களுக்கு முன் இருந்த நிராகரிப்போரின் கூற்றையே ஒத்திருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. சத்தியத்தை புறக்கணித்து அவர்கள் எங்கே வருந்தோடுகிறார்கள்? அவர்கள் அல்லாஹவை விட்டும் தம் பாதிரிகளையும் தம் சன்னியாசிகளையும் மரியமுடைய மகனாகிய மசீஹையும் தெய்வங்களாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்கக்கூடாதென்றே கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். வணக்கத்திற்குரியவன் அவனன்றி வேறு இறைவன் இல்லை. அவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன். தம் வாய்களைக் கொண்டே அல்லாஹுவின் ஒளியை ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தியாக்கி வைக்காமல் இருக்க மாட்டான். அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் இம்மார்க்கத்தை வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்குமாறு செய்யவே அவ்வாறு தன் தூதரை அனுப்பினான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சன்னியாசிகளிலும் அநேகர் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். இன்னும் சிலர் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவிடாது இருக்கின்றனர். நபியே, இவர்களுக்கெல்லாம் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அன்று அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் இட்டு காய்ச்சி அதைக் கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும்.
நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டில் 12 ஆகும். இவ்வாறு அவன் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்நாளில் விதித்தான். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். எனினும் இணை வைப்பவர்கள் உங்களுடன் இம்மாதங்களில் போர் புரிவார்களானால் அவ்வாறே நீங்கள் அனைவரும் அவர்கள் எல்லோருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடனேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃப்ரையே நிராகரிப்பையே அதிகப்படுத்துகிறது. இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றனர். ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள், மற்றொரு வருடத்தில் தடுத்து விடுகின்றனர். இதற்கு காரணம் தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்காகத்தான். அவர்களின் இத்தீ செயல்கள் அவர்களுக்கு ஷைத்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் காபிர்கள் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையைக் கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது. நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லையானால் அல்லாஹ் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான். நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்களிடத்தில் அமைத்து விடுவான். இதற்கு நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் எல்லா பொருட்கள் மேலும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான். குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோது நம் தூதர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார். அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தார். மேலும் நீங்கள் பார்க்க முடியா படைகளைக் கொண்டு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான். ஏனெனில் அல்லாஹுவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும். அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றான். நீங்கள் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நிறைய போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணித்து அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரியுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. நபியே, சமீபத்தில் இலாபம் கிட்டும் இந்த நிலையிலிருந்து பிரயாணமும் சுலபமாக இருந்திருந்தால் அவர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆனால் நீர் சென்ற இடம் வெகு தூரமாகவும் அவர்களுக்கு சிரமமாகவும் தோன்றிற்று. எனவே அவர்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டீராயின், எங்களுக்கு சாட்டியப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் வந்தே இருப்போம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள். இவ்வாறு அவர்கள் தம்மை தாமே அழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பொய்யர்கள்தான் என்பதை அல்லாஹ் நன்கறிகிறான். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. அவர்களில் உண்மை சொன்னவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை நீர் தெளிவாக அறிவதற்கு முன்னர் ஏன் அவர்களுக்கு போருக்கு புறப்படாதிருக்க அனுமதி அளித்தீர்? அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரியாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்கவே மாட்டார்கள். பயபக்தி உடையவர்களை அல்லாஹ் நன்கறிவான். போரில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கேட்பவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொள்ளாதவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் சந்தேகத்தில் இருக்கின்றன.
ஆகவே அவர்கள் தம் சந்தேகங்களிலேயே இங்கும் அங்கும் உழலுகின்றனர். அவர்கள் போருக்கு புறப்பட நாடியிருந்தால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்திருப்பார்கள். எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்கள் புறப்படாதவாறு தடை செய்துவிட்டார். போரில் கலந்து கொள்ள முடியாத பெண்கள் முதியவர்களைப் போல் தங்குபவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. உங்களுடன் சேர்ந்து அவர்களும் புறப்பட்டிருந்தால் ஒழுங்கீனத்தை தவிர வேற எதையும் அவர்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். மேலும் உங்களிடையில் விஷமம் செய்ய வழிவகைகளை தேடி உங்களிடையே குழப்பத்தையும் உண்டு பண்ணி இருப்பார்கள். உங்கள் மத்தியில் அவர்களின் விஷம பேச்சுக்கு செவிசாய்ப்போரும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்களை நன்கு அறிவான். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்பும் குழப்பம் உண்டாக்க நாடி உங்களுடைய காரியங்களை புரட்டிக் கொண்டுதான் இருந்தனர். அவர்கள் வெறுத்த போதிலும் உண்மை வெளிப்பட்டு அல்லாஹுவின் கட்டளை வெற்றி பெற்று விட்டது. அதுவரை குழப்பம் செய்யவே முற்பட்டனர். வீட்டிலேயே தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள். அவர்கள் முன்னமேயே சோதனைகளில் ஆழவில்லையா? மேலும் நிச்சயமாக நரகம் காபிர்களை எல்லா பக்கங்களில் இருந்தும் சுற்றி வளைத்துக் கொள்ளும். உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை தருகின்றது. உமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய காரியத்தில் முன்னரே எச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் உம்மை விட்டு சென்று விடுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் விதித்ததைத் தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும். மூமீன்கள் அல்லாஹுவின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்களாக. நபியே கூறுவீராக, வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றைத் தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் உங்களுக்கோ அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்தோ அல்லது எங்கள் கைகளினாலோ வேதனையை அளிப்பான் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் உங்களோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். நபியே நீர் கூறும், நீங்கள் விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மத்திற்கு செலவு செய்தாலும் அது உங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏனெனில் நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தாராகவே இருக்கின்றீர்கள். அவர்களுடைய தானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பதற்கு காரணம் யாதெனில், அவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் மிகச் சடைந்தவர்களாகவே அன்றி தொழுகைக்கு வருவதில்லை. இன்னும் அவர்கள் வெறுப்புடனே அன்றி தானங்கள் செய்வதில்லை. அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்கள் பெருக்கமும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவற்றைக் கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் காபிர்களாக இருக்கிற நிலையில் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றவும் நாடுகிறான். நிச்சயமாக தாங்களும் உங்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றனர். ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர். தம் உண்மை நிலையை மறைக்க முற்படும் பயந்த கூட்டத்தினர்தாம் அவர்கள். ஓர் ஒதுங்கும் இடத்தையோ குகையையோ அல்லது ஒரு சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களாயின் உம்மை விட்டு அதன் பக்கம் விரைந்து ஓடிவிடுவார்கள். நபியே, தானங்கள் விஷயத்தில் பாரபட்சம் உடையவர் என்று உம்மை குறை கூறுபவரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றார்கள். அப்படி அவற்றிலிருந்து கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் ஆத்திரம் கொள்கிறார்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ் நமக்கு போதுமானவன்,
அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவன் அருட்கொடையிலிருந்து நமக்கு மேலும் அளிப்பார்கள், நாம் அல்லாஹுவையே நம்பி இருக்கின்றோம் என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஜகாத் என்னும் தானங்கள் தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் எவர்களுடைய நெஞ்சங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டனவோ அவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹுவின் பாதையில் பாடுபடுவோருக்கும் வழிபோக்கருக்குமே உரியவை என அல்லாஹுவினால் ஏற்படுத்திய கடமையாகும். அல்லாஹ் யாவும் அறிபவன், மிக்க ஞானமுடையோன். இந்த நபியிடம் யார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்பவராகவே இருக்கிறார் என கூறி நபியை துன்புறுத்துவோரும் அவர்களில் இருக்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நபி அவ்வாறு செவியேற்பது உங்களுக்கே நன்மையாகும். அவர் அல்லாஹுவை நம்புகிறார், மூமீன்களையும் நம்புகிறார். அன்றியும் உங்களில் ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் கருணையுடையோராகவும் இருக்கின்றார். எனவே எவர்கள் நம் ரசூலை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. மூமீன்களே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடத்தில் அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையாகவே மூமீன்களாக இருந்தால் அவர்கள் திருப்திப்படுத்த மிகவும் தகுதியுடையவர்கள் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் தான். எவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் ரசூலுக்கும் விரோதம் செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்காகத்தான் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அவர்கள் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இது மிகப்பெரும் இழிவாகும். நயவஞ்சகர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவற்றை அவர்களுக்கு உணர்த்திவிடக்கூடிய ஓர் அத்தியாயம் இறக்க வைக்கப்படுமோ என அஞ்சுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அஞ்சிக் கொண்டிருப்பதை நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாகவே இருக்கின்றார். இதை பற்றி நீர் அவர்களை கேட்டால் அவர்கள் நாங்கள் வெறுமனே விவாதித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அல்லாஹுவையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியே நீர் கேட்பீராக. உங்கள் விஷமப் போருக்கு புகழ் கூற வேண்டாம். நீங்கள் ஈமான் கொண்டவின் நிச்சயமாக நிராகரிப்போராகிவிட்டீர்கள். நாம் உங்களில் ஒரு கூட்டத்தாரை மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தாரை அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதால் நாம் வேதனை செய்வோம். நயவஞ்சகர்களான ஆடவரும் நயவஞ்சகர்களான பெண்டிரும் ஒரே மாதிரியானவர்களே. அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யாமல் தன் கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹுவை மறந்துவிட்டார்கள், ஆகவே அவன் அவர்களை மறந்துவிட்டான். நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பாவிகளே ஆவார்கள். நயவஞ்சகர்களான ஆடவருக்கும் நயவஞ்சகர்களான பெண்டிருக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான். அதில் அவர்கள் நிலையாக தங்கிவிடுவார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும். இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அவர்களுக்கு நிரந்தரமான வேதனையும் உண்டு. நயவஞ்சகர்களே, உங்களுடைய நிலைமை உங்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது. அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களாகவும் செல்வங்களிலும் மக்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களைக் கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய பாக்கியங்களால் சுகம் பெற்றது போன்று நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களால் சுகம் பெற்றீர்கள். அவர்கள் வீண்வாதங்களில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய செயல்கள் யாவும் பயனில்லாமல் அழிந்துவிட்டன. அவர்கள் பெரும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் நபியுடைய மக்கள், ஆத், சமூதுடைய மக்கள், இப்ராஹிம் நபியுடைய மக்கள், மதியன் வாசிகள்,
தலைகீழாய் புரண்டு போன ஊரார் ஆகியவர்களின் வரலாறு அவர்களிடம் வரவில்லையா? அவர்களுக்கு நாம் அனுப்பி அவர்களுக்குரிய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். தூதர்களை நிராகரித்ததினால் அவர்கள் அழிந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை. எனினும் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயதை விட்டும் விலக்குகிறார்கள். தொழுகையை கடைபிடிப்பார்கள். ஏழை வரியாகிய ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருகிறார்கள். அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனவதிகளை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அந்த நித்திய சுவனவதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு. இவற்றிலெல்லாம் மிகவும் உயர்ந்த இன்பம் அல்லாஹுவின் திருப்பொருத்தமாகும். அதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். நபியே, காஃபிர்களுடனும் முனாஃபிக்குகளுடனும் நீர் ஜிஹாது செய்வீராக. மேலும் அவர்களை கண்டிப்பாக நடத்துவீராக. மறுமையில் அவர்களுடைய புகலிடம் நரகமே. தங்கும் இடங்களிலெல்லாம் அது மிகவும் கெட்டது. இவர்கள் நிச்சயமாக குஃப்ருடைய சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்தும் இருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க கருதி தங்களால் அடைய முடியாததையும் அடைந்துவிட முயன்றனர். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவனுடைய அருட்கொடையினால் அவர்களை சீமான்கள் ஆக்கியதற்காகவா இவ்வாறு பழிவாங்க முற்பட்டனர்? எனவே அவர்கள் தௌபா செய்து கழிவிறக்கம் கொண்டு தம் தவறில் இருந்து மீள்வார்களானால் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் அவர்கள் தங்கள் தீய வழியின் பக்கமே திரும்பிச் செல்வார்களானால் அல்லாஹ் அவர்களை நோவினை மிக்க வேதனை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை வேதனை செய்வான். அவர்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இவ்வுலகில் எவரும் இல்லை. அவர்களில் சிலர், அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து நமக்கு செல்வத்தை அளித்தால் மெய்யாகவே நாம் தாராளமாக தான தர்மங்கள் செய்து நல்லடியார்களாகவும் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடம் வாக்குறுதி செய்தார்கள். அவ்வாறே அவன் அவர்களுக்கு தன் அருட்கொடையிலிருந்து வழங்கிய போது அதில் அவர்கள் உலோபித்தனம் செய்து தம் வாக்குறுதியிலிருந்து மாறி அதை நிறைவேற்றாது பின்வாங்கிவிட்டனர். எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தாலும் அவர் பொய் சொல்லிக்கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். அவர்களுடைய இரகசிய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் இன்னும் மறைவானவற்றையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? நயவஞ்சகர்கள் மூமீன்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள்கள் எதுவும் இல்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறை கூறி ஏளனமும் செய்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். இவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் சரியே. இவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் இவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். இத்தகைய பாவிகள் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான்.
தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டவர்கள். அல்லாஹுவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் அல்லாஹுவின் பாதையில் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிவதையும் வெறுத்து மற்றவர்களை நோக்கி இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்குச் செல்லாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களிடம் நரக நெருப்பு இன்னும் கடுமையான வெப்பம் உடையது என்று நபியே நீர் கூறுவீராக. இதை அவர்கள் விளங்கியிருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். நபியே, உம்மை அல்லாஹ் அவர்களில் ஒரு கூட்டத்தாரிடம் திரும்பி வருமாறு செய்து உம் வெற்றியையும் பொருள்களையும் பார்த்துவிட்டு மறு யுத்தத்திற்கு புறப்பட்டு வர உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம், நீங்கள் ஒரு காலம் என்னுடன் புறப்படாதீர்கள், இன்னும் என்னுடன் சேர்ந்து எந்த விரோதியுடனும் நீங்கள் போர் செய்யாதீர்கள், ஏனெனில் நீங்கள் முதன்முறையில் போருக்கு புறப்படாமல் தம் வீடுகளில் உட்கார்ந்திருப்பதைத்தான் பொருத்தமெனக் கொண்டீர்கள். எனவே இப்பொழுதும் தம் இல்லங்களில் தங்கியவர்களுடனேயே இருந்து விடுங்கள் என்று கூறுவீராக. அவர்களில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்காக நீர் ஒரு காலும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம், இன்னும் அவர் கபரில் பிரார்த்தனைக்காக நிற்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இறந்தார்கள். இன்னும் அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக இவற்றைக் கொண்டு அவர்களை இவ்வுலகத்திலேயே வேதனை செய்யவும் அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர் போவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். மேலும் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு அவனுடைய தூதருடன் சேர்ந்து போர் புரியுங்கள் என்று ஏதாவது ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்களில் வசதி படைத்த செல்வந்தர்கள் எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் போருக்கு வராமல் தங்கியிருப்போருடன் இருந்து கொள்கின்றோம் என்று உம்மிடம் அனுமதி கோருகின்றனர். போரில் கலந்து கொள்ள முடியாத பெண்கள் முதியவர்களைப் போல் பின்தங்கியவர்களுடன் இருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆகவே இதன் இழிவை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனினும் அல்லாஹுவின் தூதரும் அவருடன் இருக்கும் மூமீன்களும் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிகிறார்கள். அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் உண்டு. இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்காக அல்லாஹ் சுமனவதிகளை சித்தம் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் எந்நாளும் இருப்பார்கள். இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். காட்டரபிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக் கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர். இன்னும் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும். பலஹீனர்களும் நோயாளிகளும் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் போதும், போருக்குச் செல்லாமல் இருப்பதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இத்தகைய நல்லோர் மீது குற்றம் சுமத்த மார்க்கம் இல்லை. அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் பெருங்கிருபையாளனுமாக இருக்கின்றான். போருக்குச் செல்ல தங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு வந்தவர்களிடம் உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லையே என்று நீர் கூறியபோது போருக்காக தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பிச் சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் போருக்குச் செல்லாதது பற்றி எவ்வித குற்றமும் இல்லை. குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யாரெனில் தாம் செல்வர்களாக இருந்தும்
போருக்கு செல்லாதிருக்க உம்மிடம் அனுமதி கோரி பின்தங்கி இருப்பவர்களுடன் தாங்களும் இருந்துவிட விரும்பினார்களே அவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள். மூமீன்களே, போரிலிருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போது போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர். கூறுங்கள், புகழ் கூறாதீர்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம். நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை எங்களுக்கு அல்லாஹ் முன்னமேயே அறிவித்து விட்டான். சீக்கிரமே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனிப்பார்கள். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் நன்கு அறியும் அவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி வருங்கால் நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் நிச்சயமாக அசுத்தமானவர்கள். அவர்களுக்கு புகலிடம் நரகமே. அதுவே அவர்கள் தீவினைக்குரிய சரியான கூலியாகும். அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தாலும் மெய்யாக அல்லாஹ் பாவிகளான இக்கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான். காட்டரபிகள் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளியிருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். காட்டரபிகளில் சிலர் தர்மத்திற்காக செலவு செய்வதை தண்டமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் காலச்சூழலில் சிக்கி துன்பம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். காட்டரபிகளில் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். தாம் தர்மத்திற்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாஹுவின் நெருக்கத்தையும் இறைதூதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹுவின் நன்மையில் கொண்டு சேர்ப்பதுதான். அதி சீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் பேரருளில் புகுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கர்மங்களிலும் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள். அன்றியும் அவர்களுக்காக சுவனவதிகளை சித்தப்படுத்தி இருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான பாக்கியமாகும். உங்களை சுற்றியுள்ள காட்டரபிகளில் நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இன்னும் மதினாவில் உள்ளவர்களிலும் நயவஞ்சகத்தில் நிலை பெற்று விட்டவர்களும் இருக்கிறார்கள். நபியே, அவர்களை நீர் அறிய மாட்டீர். நாம் அவர்களை நன்கறிவோம். வெகு சீக்கிரத்தில் நாம் அவர்களை இருமுறை வேதனை செய்வோம். இன்னும் இறுதியில் அவர்கள் கடுமையான வேதனையின்பால் தள்ளப்படுவார்கள். வேறு சிலர் தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் அறியாத நல்ல சாலிகான காரியத்தை கெட்ட காரியத்துடன் சேர்த்து விடுகிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னிக்க போதும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்துக்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான்.
நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடம் இருந்து தௌபாவை மன்னிப்பு கோருதலை ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் அவர்களுடைய தர்மங்களை பெற்றுக் கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மெய்யாகவே அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பு அருள்பவன் பெரும் கிருபையாளன். நபியே, அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள். திடனாக உங்கள் செயல்களை அல்லாஹுவும் அவன் தூதரும் மூமியங்களும் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் ரகசியங்களையும் பரசியங்களையும் அறியும் இறைவனிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறும். இன்னும் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹுவின் உத்தரவை அவன் அவர்களை தண்டிக்கிறானா அல்லது அவர்களை அவன் மன்னிக்கிறானா என்பதை எதிர்பார்த்து அவர்கள் பற்றிய தீர்ப்பு நிற்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு தீங்கு இழைக்கவும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பொய்யர்களே என்பதற்கு அல்லாஹுவே சாட்சியம் கூறுகிறான். ஆகவே நபியே, அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலம் நிற்க வேண்டாம். நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிகோலப்பட்ட மஸ்ஜித் உள்ளது. அதில் நீர் நின்று தொழவும் தொழ வைக்கவும் மிகவும் தகுதியானது. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மை உடையோரையே விரும்புகிறான். யார் மேலானவர் பயபக்தியுடன் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டடத்தின் அடிப்படையை அமைத்தவரா அல்லது தானே சரிந்துவிடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா? அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். தம் நெஞ்சங்களில் சந்தேகத்துடன் அவர்கள் கட்டிய இக்கட்டடம் அவர்கள் நெஞ்சங்கள் துண்டு துண்டாகும் வரையில் உறுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் மூமீன்களின் உயிர்களையும் பொருள்களையும் சுவனவரிகளுக்கு பதிலாக விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள். எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். தௌராத்திலும் இன்ஜீலிலும் புர்கானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹுவை விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான பாக்கியமாகும். தௌபா செய்து பாவத்திலிருந்து விலகி இறைவனிடம் மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்குபவர்கள், அவனை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், தொழுபவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹுவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள், இத்தகைய உண்மை மூமீன்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதியாகவே அன்றி வேறில்லை. மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹுவுக்கு விரோதி என்பது தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் இரக்கம் உடையவராகவும் பொறுமையும் சாந்தமும் உடையவராகவும் இருந்தார்.
மக்களில் ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்திய பின்னர் அவர்கள் அஞ்சி விலகிக் கொள்ள வேண்டியவை இன்னவை என்பதை அவர்களுக்கு விவரமாக அறிவித்து வரும் வரையில் அவர்களை வழிகேட்டில் விடமாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நிச்சயமாக அறிபவனாக இருக்கின்றான். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி நிச்சயமாக அல்லாஹுவுக்கே உரியது. அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மறிக்கும்படியும் செய்கிறான். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிந்தான். கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்கள் மீதும் அன்சார்கள் மீதும் அருள் புரிந்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாறிக் கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுவின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவின் புகழ் அன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். மதீனாவாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் காட்டரபிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாஹுவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாஹுவின் தூதரின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதியுடையது அல்ல. ஏனென்றால் அல்லாஹுவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, பசி காபிர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவரிடம் இருந்து துன்பத்தை அடைதல் ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்கர்மங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாஹுவின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹுவுக்காக எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கர்மங்களாய் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. அவர்கள் செய்த காரியங்களை விட மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக வெளியே செல்வது கூடாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக் கொள்வதற்காகவும் வெளியேறிச் சென்று அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதைக் கொண்டே அவர்கள் தங்களை தீமை நின்றும் பாதுகாத்துக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்திருக்கும் தொல்லை விளைவிக்கும் காபிர்களுடன் போர் புரியுங்கள். அவர்கள் உங்களிடம் உறுதிப்பாட்டை அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானை நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது. இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலே மரிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒருமுறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படியிருந்தும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை,
அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை. புதியதோர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய்விடுகின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்திலிருந்து திருப்பிவிட்டான். காரணம் என்னவெனில், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர். மூமீன்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் மூமீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்கு உரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக.